தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்து மக்களின் மனதில் தனக்கென தனி இடம் பிடித்த நடிகர் டெல்லி கணேஷின் திரைப்பயணம் குறித்த ஒரு தொகுப்பை பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு கிராமத்தைச் சேர்ந்த டெல்லி கணேஷ் டெல்லியில் இந்திய விமானப்படையில் பணியாற்றியவர். பின்னர் நடிப்பு மீதான ஆர்வத்தால் அந்த பணியை துறந்து நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து 1976 கே பாலச்சந்தரின் பட்டின பிரவேசம் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். சிறு சிறு கதாபாத்திரங்கள் மூலம் தமது திறமையை வெளிப்படுத்தி வந்த அவர் அடுத்த 5 ஆண்டுகளில் எங்கம்மா மகாராணி என்ற படம் மூலம் கதாநாயகன் ஆனார். தொடர்ந்து குணச்சித்திர வேடங்களில் அதிகளவில் நடித்து மக்களின் மனதில் தனக்கென தனி இடத்தை பிடித்தார் டெல்லி கணேஷ். குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மட்டுமின்றி வில்லன் கதாபாத்திரங்களிலும் தனித்து தெரிந்தவர் டெல்லி கணேஷ். குறிப்பாக இயக்குனர் விசுவின் சிதம்பர ரகசியம், கமல்ஹாசனின் அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட படங்களில் வில்லனாக மிரட்டினார். கமலுக்கு பிடித்த நடிகர்களில் ஒருவரான டெல்லி கணேஷ் அவருடன் இணைந்து மைக்கேல் மதன காமராஜன், நாயகன், அபூர்வ சகோதரர்கள், அவ்வை சண்முகி, தெனாலி உள்ளிட்ட படங்களுடன் சமீபத்தில் வெளியான இந்தியன் 2 படத்திலும் நடித்துள்ளார். ரஜினி, கமல் தொடங்கி விஜய், அஜித், விக்ரம், சூர்யா என சிவகார்த்திகேயன் வரைக்கும் இளம் நடிகர்களுடன் நிறைய படங்களில் நடித்திருக்கிறார் டெல்லி கணேஷ். இவரின் பல காட்சிகளை 2K Kids மீம்ஸ்களாக மாற்றி சமூக வலைதளங்களிலும் இவரை கொண்டாடி வருகின்றனர். கதாநாயகன்கள் மட்டுமல்லாது நகைச்சுவை நடிகர்கள் வடிவேலு, விவேக் ஆகியோருடன் பல்வேறு படங்களில் காமெடியில் கலக்கியுள்ளார் டெல்லி கணேஷ். தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் 400-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் டெல்லி கணேஷ். திரைப்படங்கள் மட்டுமின்றி சின்னத்திரை மற்றும் குறும்படங்களிலும் நடித்து வந்தார். நடிப்பு மட்டுமின்றி சிறந்த டப்பிங் கலைஞராகவும் இருந்தவர். 1979 பசி திரைப்படத்திற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றவர். 1993-64 மாநில அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். அண்மையில் நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டத்தில் டெல்லி கணேஷுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.